Boys and girls, இங்க இருக்கிற மாணவனும் மாணவியும் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய், நெளிஞ்சிட்டு போதோ உட்கார். அவங்க ரெண்டு பேரும் லவ் செய்யறாங்க, மனசுக்குள்ள இருக்கிற கதை ஒருத்தர் ஒருத்தர் வெளிய சொல்லிக்காம எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. என்ன பாஷையிலடா பேசுன? ஒண்ணுமே புரியல. உட்கார். அவங்க ரெண்டு பேரும் லவ்ஸ், லவ் பத்தி பேசிக்கிறாங்க மேடம். வாயை மூடிட்டு உட்கார். இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ், கிளாஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பருவ மாற்றத்துக்கு காரணமாகுது. அந்த மாற்றம் நம்ம உடல்ல சில விஷயங்களை உண்டாக்குது. அது வரைக்கும் நாம குழந்தைத்தனமா பேசிட்டு இருந்தது மாதிரி குரல் கரகரப்பாகுது. இப்பதான் நாம ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம். இப்பதான் ஆணுக்கு பெண் மேலையும் பெண்ணுக்கு ஆண் மேலையும் ஒரு வித இணக்கவற்றி உருவாகுது. எங்க போற? இன்னும் கிளாஸ் முடியல. என் கேர்ள் ஃப்ரெண்ட பாக்க. ஏய் பாபு, இப்படி நடக்கும்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ஏதோ ஞாபகத்துல கொண்டு போய் மோதிட்டேன். ஓ மை காட், இவன் பேபி என்ன ஒரு நிலையிலே இருக்க மாட்டேங்குது. அம்மா, என்னாச்சுடா இப்படி அலறன? சிஸ்டர், என் பையனோட ஆரோக்கிய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? இவனுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லதா இருக்கு, மென்டல் கண்டிஷன் தான் ரொம்ப மோசமா இருக்கு. ஏமா, இவனை நல்ல நேரமா பாத்து பேசிருக்க கூடாது. இந்த சனியை வந்து எனக்கு பிறந்தது பண்ணா அவளே கல்யாணம் பண்ணிருக்கல. இந்த பீட எனக்கு ஒளிஞ்சிருக்கோம். ராஜா கூட்டு ஓடி போயிருக்கலாமே. எனக்கும் பீட ஒளிஞ்சிருக்கும்ல. நானும் எவ்வளவுதான் பொறுத்துக்கிட்டேன். நீ தாண்டி எனக்கு இடம் கொடுக்க. குஷ்புமாரி இந்த சங்கீதா ராஜகோபால் கூட ஓடினாலதான் குண்டு குந்தாரி உங்ககிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அவ ஓடி போய் அதிர்ஷ்டக்காரி ஆயிட்டா. நான் மாட்டிட்டு இந்த கர்மம் முடிச்சு நீ தாண்டி கர்மம் முடிச்சவ உங்ககிட்ட வந்து நான் தாண்டி மாட்டிக்கிட்டேன். வாய மூடுறீங்களா? நாங்க வாய மூடுறோம்டா. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கேட்டதோ கோபப்படுற இங்க அப்பாவை பாக்கணும்னு சொல்றாரு. ஒரு தடவை வீட்டுக்கு வரியா? இப்பவே போலாம். அப்படியே அங்க இருந்து பார்ட்டிக்கு போயிடலாம். இந்த ட்ரெஸ்லயே வர சொல்றியா? இந்த ட்ரெஸ்லயா? நோ நோ நோ, நல்ல மாடர்னா கிளாஸா இருக்கணும். இங்க அப்பா கிட்ட பேசும்போது ரொம்ப மரியாதையா அமைதியா பேசணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்தவங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்ல. நீ கிளம்பு, நான் அப்புறம் வரேன். இட்ஸ் ஓகே, பாய். வணக்கம் அங்கிள். உட்கார். நீ என் பையன் ஃப்ரெண்ட் சரஸ்வதி தானே? ஆமா அங்கிள். என் பையன் இப்பெல்லாம் வாய திறந்தாலே உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். என்ன செஞ்சிட்டு இருக்க? ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில இன்ஜினியரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள். எங்க பக்கத்துல ஒரு ஃபிளாட்ல தங்கி இருக்கேன். ஓ, அப்ப உங்க அப்பா அம்மா அங்க இருக்காங்க? இல்ல அங்கிள், சின்ன பிள்ளையா இருக்கும்போது இறந்துட்டாங்க. ஓ, ஐ அம் சாரி. அதனால நீ மட்டும் தனியா இருக்க அப்படிதானே? ஆமா அங்கிள், சின்ன வயசுல இருந்தே இப்படி தனியா இருக்கிறது எனக்கு பழகி போச்சு. குட், அது அப்படியே தொடர வேண்டியதானம்மா. தனியா இருந்தவ தனியாவே இருந்துட்டு போக வேண்டியதானே. அனாவசியமா ஏன் பிள்ளைய எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? என்ன சொல்ல வரீங்க நீங்க?
பார், நான் சொன்னதை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நீ ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. நீ என் பையன், வயசு பையன். நீ தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறவன். அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா ஆசை வர்றது சகிருந்தாங்கண்ணே. நீ மட்டும் இல்ல, இந்த சிட்டியில இருக்கிற உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்கும். இது மாமூலான விஷயம்தான். என் பையனுக்கு முன்னால எத்தனை பேரு? ஆமா, எத்தனை ஆபரேஷன் பண்ணிருக்க? அப்பா அம்மா இல்லாத பொண்ணுதானே இவ, எப்படி வேணா இருப்பான்னு என்ன பத்தி தப்பு தப்பா நினைக்கிற? உங்க கேரக்டர் என்னன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. பெத்தவங்க இருந்தும் கூட உங்க செல்ல பொண்ணு மினிஸ்டர் பையன் கூட சேர்ந்து சுத்தி ரெண்டு வாட்டி அபோர்ஷன் பண்ணிட்டு மூணாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருக்கான். அந்த மாதிரி நான் எதுவும் செய்யலையே. பணம் இருக்குங்கிற திமிர்ல வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. சரி, எங்க அப்பா இப்படிதான் பேசுவியா? கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்ல உனக்கு. சாரி ரோஹித். ஓ ஷிட். சரி, வீட்டுக்கு மேல வாங்குறல்ல, அந்த சைக்கிளை தூக்கி உள்ள வச்சுட்டு போ. என்னங்க சாவி உங்ககிட்ட இருக்குல்ல? ஏ பப்ளு, விழுந்து வாரிட்டியாமே. ஒரு பொண்ண கரெக்ட் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லம்மா. பொண்ண கரெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஆட்டோல இருந்தா மோதினா? எனிவே கங்கராச்சுலேஷன், சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்ட. வரலடா, கழுத்தை புடிச்சு தள்ளிட்டாங்களா? அங்க தள்ளினதுல இங்க வந்து விழுந்திருக்கான். டேய், நீ வேணா பாரு, ஒரு சூப்பர் ஃபிகர் கேர்ள் ஃப்ரெண்டா கூட்டு வந்து உனக்கு அறிமுகப்படுத்துறேன். அப்புறம் சைக்கிள் அடிக்கிறேன்டா. ஆமா, இவர் பெரிய இவர். ஏய் சரு, சரு ப்ளீஸ், எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் ஸ்கூல்ல பார்க்கலாம். ஏய் சரு, இதுக்கு கோபமா வந்த? உங்க அப்பா கிட்ட என்ன சொன்னே? என்ன பத்தி என்ன சொன்னே? தனியா தான் இருக்கா? யூஸ் பண்ணிட்டு உதறி விட்டுடலாம்னு சொன்னியா? பதில் சொல்ல. அது இல்ல சரு. ரோஹித், உன் அப்பா மாதிரி ஆளு கூட இருக்கிறது என்ன மாதிரி பொண்ணுக்கு முடியாத காரியம்? என் டேடி மேட்ரு விடு, நான் தானே உனக்கு முக்கியம். ஐ லவ் யூ சரு. லவ் யாருக்கு வேணும்? உன் லவ், லவ்ங்கிற பேர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் அப்பா முன்னாடி ஒரு அடிமை மாதிரி வாழ சொல்றியா? ரோஹித், சாரி, தெரியாம தப்பு செஞ்சுட்டேன். இனி தெரிஞ்சே தினம் தினம் உங்க வீட்டுல என்னால நரகத்தை அனுபவிக்க முடியாது. உங்க அப்பா பேசுறதை வச்சே தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மாதிரி பணக்காரங்களோட கேரக்டர். பணம் இருக்கிறவங்க கிட்ட மனிதாபிமானம் இருக்கும் நினைச்சேன், ஆனா இவ்வளவு சீப்பா இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மாடர்னா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணுங்க எல்லாம் தப்பானவங்க தானே உங்க அப்பா கேவலமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. உன்னோட காலம் பூரா என்னால வாழ முடியாது. ப்ளீஸ் ரோஹித், இங்க இருந்து போயிடு. கொஞ்சம் யோசிச்சு பாரு, இப்படியே தனியா ஒத்தையோ கல்யாணம் பண்ணிக்காம எப்படி வாழ போற? அப்படின்னா தனியா இருக்கேங்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வர, என் மேல இருக்கிற பாசத்தினால இல்ல. இவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்தேனோ அதே மாதிரி இனிமேல வாழ்ந்துட்டு போறேன். இந்த இன்டென்ஷனோட பழகுறது தெரிஞ்சிருந்தா எப்பவும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிருப்பேன். எஸ், கெட் அவுட் சாமியா. அது இல்ல சரு. கெட் அவுட்.